வணக்கம் அனுகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மொழியே ஆல்வம். அதாவது வந்து மொழி அப்படிங்கிறது நம்ம வந்து பேசக்கூடிய மொழியை வச்சுதான் நம்ம இந்திய நாடு வந்து மாநிலங்கள் அளவுல பிரிச்சிருக்காங்க. இப்ப அதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மொழி வந்து என்னன்னா நாலு திறன்களை வந்து அடிப்படையா கொண்டது. இன்னும் இலக்கணத்துல சொல்ல போனோம்னா இந்த மொழி வந்து பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எது அடிப்படையா இருக்குன்னா மொழி தான் வந்து அடிப்படையா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த மொழி வந்து என்ன அப்படின்னு எது வளர்க்குது அப்படின்னு சொன்னோம்னா நாலு திறன்களை வளர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். இங்கிற நாலு திறன்களை வந்து வளர்க்கக்கூடியது எதுனா மொழி. இந்த நாளையும் வந்து எளிமையாவும் சிறப்பான முறையிலையும் வளர்த்துக்கிட்டு வரதா சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம சரியா படிக்கலாமா? இப்ப கேட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கிய நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு பேச்சுக்களை கேட்டு மகிழ்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இலக்கிய மன்றம், அதாவது இலக்கிய மன்றம், பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்ச்சி எல்லாம் வந்து நம்ம டிவியில நடக்கும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கேட்க சொல்றாங்க. கேட்டாங்கன்னா கேட்டு நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு பட்டிமன்றத்துல இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர் உரையை கேட்டு வகுப்பறையில் கலந்துரையாடுக. அதாவது வந்து காலையில வந்து என்னது வழிபாட்டுல நடக்குறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து பேசக்கூடியதெல்லாம் வந்து ஸ்பீச் மண்டேல வந்து நமக்கு ஸ்பீச் நடக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸ் ரூம்ல வந்து அதை பத்தி இன்னைக்கு என்ன சொற்பொழிவு பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு அதை வந்து கலந்துரையாட பண்றோம். அதைதான் வந்து கேட்டு, அதாவது பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து என்ன பண்றோம், காதுகளால் கேட்கும். கேட்கும் போது என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மிகவும் கவனத்துடன் கேட்கணும். அந்த மாதிரி கேட்கும் போது என்ன ஆற்றல் வளருதுன்னா கேட்டல் திறன் நம்மளுக்கு வந்து வளருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பேசுதல் திறன். பேசுதல் திறன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன அதிகமா வந்து பேசுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, கவிதை பட்டிமன்றம். அதுல வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே பேசுறாங்க, ஒவ்வொரு தலைப்பை வச்சு பேசக்கூடிய திறனை வந்து வளர்த்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கது என்னன்னா நமது கல்வி உயர்வுக்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றி அறிந்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், அதே மாதிரி கல்வி சிறந்தது தமிழ்நாடு என்ற தலைப்பில் உமது சொந்த நடையில் பேசுக அப்படின்னு சொல்லி முதல் நாள் நம்ம கொடுத்துருவோம். அது என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல அதற்கான பயிற்சி எடுத்து இலக்கிய மன்றத்திலையும் இல்ல வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விழாக்களை வந்து பேச்சு படி நம்ம கலந்து என்ன பண்ணுவோம்னா பேச திறனை நம்ம வந்து வளர்த்துக்கிறோம். இதுதான் வந்து என்னன்னா பேசுதல் திறன். அடுத்தது பாத்தீங்கன்னா படித்தல் திறன். இப்ப நம்ம காதலா கேட்டதையும் பேசுறதையும் வாயால பேசுறதையும் வச்சு என்ன பண்ணணும், படிக்கிறோம். படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா செயல் பொருள் விளங்க படித்து காட்டுதல். என்னது செயல் பொருள், அதாவது நம்ம கொடுத்தக்கூடிய செயல படிச்சு அதனுடைய பொருளை வந்து விளக்கமா நம்ம வந்து படிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது புத்தக பூக்கொத்து நூலில் இருந்து நற்பண்பை விளக்கும் ஏதேனும் ஒரு கதையை படித்து காட்டு. இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது என்ன செய்வாங்க, நூலகத்தை கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சிறுகதையை எடுத்து நம்ம படிக்க சொல்லுவோம். அப்ப நம்ம படிக்கும் போது என்ன செய்வோம், ஒரு சிலர் அமைதியா படிப்போம், ஒரு சிலர் வந்து வெளியே வந்து அதை சத்தமா படிச்சு பார்ப்போம். அதுதான் என்னது படித்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா எழுதுதல்குரிய திறன். என்ன திறன், எழுதுதல் திறன், சொல்லை கேட்டு எழுதுதல். இப்ப ஆசிரியர் சொல்றதுக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து கேட்டு அதை வந்து சரியான முறையில நம்ம எழுதுறோம். அது கலர் நீளம், அதாவது வந்து டிவர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. கலர் நீளம், கற்றவர், மறுமை, தமிழ் ஆசிரியர், நல்வழி, உயிர்நாடி, தொலைக்காட்சி, அறிவு தெளிவு, வளம் பெருக, வளர்ச்சி. சரியா, அதாவது வந்து என்னது ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதை வந்து நம்ம சரியான முறையில எழுதுறது தான் எழுதுதல் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல கேட்டு எழுதுக, அதாவது கலர் நிலம் அப்படின்னு நம்ம ஆசிரியர் சொன்னா அதை நம்ம காதல வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், வாயால சொல்லிக்கிட்டே எழுதும். அதுதான் சொல்றாங்க. இப்ப என்ன வார்த்தை, நான் பத்து வார்த்தை கொடுத்துருக்காங்க கவுனிங்க. கலர் நிலம், கற்றவர், மறுமை, தமிழ் ஆசிரியர், நல்வழி, உயிர்நாடி, தொலைக்காட்சி, அறிவு தெளிவு, வளம் பெருக, வளர்ச்சி. இப்ப வந்து ஆசிரியர் வந்து கலர் நிலம்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், காதல வாங்கிட்டு வாயால சொல்லிட்டே எழுதுவோம் இல்லையா, எழுத்துக்குட்டி நம்ம எழுதுவோம். கலர் நிலம் அப்படின்னு சொல்லும்போது கலர், கா ல ஏர், கலர் நீளம், நீ ல எம், நீளம் அப்படின்னு. அடுத்து என்னது கற்றவர் அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவோம்,
கால கற்றவர்ங்கறத கேக்குறோம் அப்ப என்ன பண்ணுவோம் கா இட் ர வ இர் கற்றவர் அப்படினு அடுத்து என்னது மறுமை மறுமை அப்படினு சொல்றது மனம் அத எடுத்து குட்டி தான் எழுதும் அப்ப நம்ம காதுகளால கேட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவா கேட்டு வாயால சொல்லிட்டே எழுதுறது அப்படினு சொல்றாங்க சரி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இப்ப முன்னேற்றம் அப்படினு சொல்லிருக்காங்க இப்ப நாலு இது கொடுத்திருக்காங்க பாருங்க முன்னேற்றம் இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது பாருங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக முன்னேற்றம் அப்படினா நாட்டின் கல்வியில் முன்னேற்றம் அடைந்துள்ளது நாட்டில் கல்வியில் முன்னேற்றம் அடைந்துள்ளது புதுமை பல புதுமைகள் இன்று நடந்துள்ளது புதுமை அப்படின்னு சொன்னா பல துறைகள்ல வந்து பல துறைகள் சொல்லலாம் அது மாதிரி பல கணினியில் பல புதுமைகள் இன்று நடந்தது அடுத்தது வாழ்க்கை காமராஜர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் காமராசர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா தலைவர்கள் தொலைக்காட்சியில் பேசினார்கள் அல்லது உரையாற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்ப இந்த நாலு திறன்கள் என்னன்னு பார்த்தோம்னா மொழியின் நாலு திறன்கள் என்னது கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் எழுதுதல் வந்து என்ன சொல்றாங்கன்னா எழுதுதல் வந்து மூணு தான் சொல்லியிருக்காங்க சொல் கேட்டு எழுதுதல் சரியா அடுத்தது ரெண்டாவது சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக மூணாவது கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக சரியா இப்ப நமக்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்க செழித்தால் நாடு காடு செழிக்கும் அதை எப்படி நம்ம எழுதலாம் காடு செழித்தால் நாடும் செழிக்கும் எனது காடு செழித்தால் நாடும் செழிக்கும் ரெண்டாவது பாருங்களேன் கண்கள் நாட்டின் பெண்கள் இப்ப இது வந்து கலைஞ்சிருக்கு இது நம்ம சரியா எழுதுனா எப்படி எழுதலாம் பெண்கள் நாட்டின் கண்கள் அதாவது கண்கள் நாட்டின் பெண்கள் அதாவது கலைந்துள்ள சொற்களை சரியான முறையில எழுத சொல்லிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் பெண்கள் நாட்டின் கண்கள் சரியா முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே எனது முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எப்படி நம்ம சரியான முறையில எழுதணும் எது நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயமே அப்ப எப்படி வரணும் விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு தரும் உழைப்பை உயர்வு அப்படின்னு கலைஞ்சிருக்கு அது சரியான முறையில் எப்படி எழுதணும் உழைப்பை உயர்வு தரும் உழைப்பை உயர்வு தரும் போன்றது பொன் காலம் அதை எப்படி எழுதலாம் காலம் பொன் போன்றது காலம் பொன் போன்றது துளி வெள்ளம் பெரு சிறு சிறு துளி பெருவெள்ளம் சிறு துளி பெருவெள்ளம் சரியா மனங்களே இப்ப மொழியினுடைய நாலு திறன்கள் என்னது திரும்ப பாருங்க கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் இந்த எழுதுதலுடைய எழுதுதல் வந்து எத்தனை இது பிரிச்சிருக்காங்கன்னா மூணு தான் பிரிச்சிருக்காங்க சொல் கேட்டு எழுதுதல் அதாவது ஆசிரியர் சொல்றதை கேட்டு நம்ம எழுதணும் அடுத்தது சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சொற்களை வந்து நம்மளா வாக்கியமா அமைச்சு எழுதணும் வாக்கியத்துல அமைத்து எழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாக்கியமா அமைச்சு எழுதக்கூடியதான் அடுத்தது என்னது கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்படுத்துக கலைச்சி கொடுத்திருக்க சொற்களை வந்து நம்ம சரியான முறையில எழுதணும் சரியா மன்னர்களே இனி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி